சென்னையில் இந்த இடம் இந்த பகுதியில் முதல் கட்டமாக வந்து நம்ம வந்து இங்கே இருக்கின்ற தண்ணீர் மூழ்கி இருந்த பகுதியில் முழுமையாக தண்ணீர் அகற்றி அந்த இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தோம். அவர்களுக்கு தேவையான மின் இணைப்பு வழங்கப்பட்டது, அவர்களுக்கு தேவையான உணவு வழங்கப்பட்டது, அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான குடித நீர் போன்ற அடிப்படை வசதிகள் உடனுக்குடன் நிறைவேற்றி கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான குடித நீர் வழங்குகின்ற பணிகளும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் தொடங்க இருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் இந்த 25,000 குடும்பங்களுக்குமே தலா எல்லா குடும்பங்களுக்குமே தலா 5 கிலோ அரிசி, அவர்களுக்கு தேவையான பருப்பு, அதே மாதிரி பால் பாக்கெட்டு, தண்ணீர் போன்ற அனைத்துமே நம்ம கொடுத்துருக்கோம். இன்னும் இந்த பகுதியில் இருக்கின்ற முழுமையாக இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 27 இடங்களில் வந்து மருத்துவ முகாம் நடைபெற்றிருக்கு. அது இல்லாமல் இந்த 25,000 குடும்பங்கள் வாழக்கூடிய மக்களுக்கு குடித நீர் கொடுக்கணுங்கிற முக்கியமான காரணம் அதில் பார்த்தீங்கன்னா 45,500 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள நீர் தொடங்கியிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் குப்பைகள் நிறையா தேங்கியிருக்கு. அதையும் வந்து ஈரோட்டிலேருந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றது. அதிகாரிகள் இங்கே இருக்கின்ற நமது மானிட்டரிங் ஆஃபீஸர் திரு பிரசாந்த் ஐஏஎஸ், அதே மாதிரி நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் எல்லாரும் முயற்சியோடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 113 பேர் அந்த எந்த பகுதி முழுவதும் தூய்மைப்படுத்துகின்ற பணிகளை நாம் தொடங்கியிருக்கிறோம். அது ஒரு கிட்டத்தட்ட 4-5 நாட்களாகும். இந்த பகுதி முழுவதும் குப்பைகள் அனைத்தையும் முழுமையாக அகற்றிவிட்டு மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு ஏற்படக்கூடிய அளவில் சுகாதாரமான ஒரு நல்ல நிலையை மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த இதெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் என்றால் இது அத்தனையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களே சாரும். இவர் திட்டமிட்டு வடிகால் வசதி, அதே மாதிரி ஆறுகளில் இருக்க தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டு தண்ணீர் வெளியேறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகள் மேற்கொண்டதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக சென்னையில் இருக்கின்ற தண்ணியாக இருக்கட்டும், செங்கல்பட்டு மாவட்ட தண்ணியாக இருக்கட்டும், கடலில் கடக்கக்கூடிய இந்த முக்கியமான இடத்துல நாம் ஒரு 36 மணி நேரத்தில் மீட்டிருக்கோம்னா அது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த சாதனையை படைத்திருக்கிறார். இப்ப நாங்களே நினைச்சு பார்க்கல, இவ்வளவு குறுகிய காலத்தில் குறுகிய நேரத்தில் இப்படி நாம் மீட்போமா மீட்டு வருவோமா நினைச்சு பார்க்கல. ஆனால் அது நடந்திருக்கு, அது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சாதித்திருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக எங்களுக்கு பெரிய பெரிய அச்சுறுத்தல் தான் இருந்தது. வரும்போதே நாங்கள் வந்தால் போட்டில் வந்தோம், அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லாரிகளில் வந்தோம். அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா நமது மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேல் அவர்கள் நேரிய இந்த பகுதிக்கு வர்றப்போ ஜேசிபி இயந்திரத்தில் வந்தாங்க. இப்படியெல்லாம் வந்து தான் நாங்கள் வந்து பெரிய சவாலான பணிகளை மேற்கொண்டோம். இங்கே இருக்கின்ற மானிட்டர் ஆஃபீஸர் கட்டும் எம்எல்ஏ வந்து இரவு பகல் பாராமல் உழைத்திருக்கிறார். இதை தாண்டி நாங்கள் யாருமே தூங்கலை, 3 நாட்களாக தூங்கவே இல்லை, இங்கே தான் இருக்கிறோம். அதனால தான் எங்களால் மீட்கவும் முடிஞ்சிச்சு. முதலமைச்சர் என்ன எந்த பணிக்காக இங்கே எங்களை அனுப்பினார்களோ அதை நாங்கள் வந்து 100% நிறைவேற்றியிருக்கிறோம். மக்களை இயல்பு வாழ்க்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் மீட்டிருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். செம்மஞ்சேரி பகுதியில் கிட்டத்தட்ட 6,500 குடும்பங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம் கிட்டத்தட்ட எல்லா பகுதியும் முடிஞ்சு. நாளை முதல் இப்போ செம்மஞ்சேரி பகுதியில் கண்டிப்பாக அவர்களுக்கும் கொஞ்சம் 6,500 குடும்பங்கள் தான் அவர்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்.